வணக்கம் ராஜலட்சுமி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மட்டும் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிறது. இந்த ஸ்ரீபெரும்புதூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நீதிமன்ற விதிகளை மீறியும் அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெறாமலும் இருங்காடுகோட்டை பகுதியில் ராட்சத விளம்பர பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் சாலையோரமாக 3 டன் எடையில் இரும்பு கம்பிகளால் அமைக்கப்பட்ட ராட்சத விளம்பர பேனர் ஒன்று காற்றில் முறிந்து சேதமடைந்தது. தொங்கிய நிலையிலும் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் இந்த ராட்சத பேனர் ஆனது கீழே விழும் நிலையில் உள்ளது. மேலும் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதால் இந்த ராட்சத பேனர் விழுந்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுகின்ற நிலையிலும் உள்ளது. மேலும் இது குறித்து பொதுமக்கள் பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக நாம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை தொடர்பு கொண்டாலும் அவர்களும் போன் எடுக்கவில்லை. மேலும் இது இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டால் மிகவும் ஆபத்து என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. விஜயன்.